வணக்கம். என்னோட பேர் ஜெயமோகன். நான் சிங்கப்பூர் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பொறியியல் மேலாளராக இருக்கேன் 14 வருஷமாக. இப்போ நான் எடுத்துட்டுருக்கிற தலைப்பு வந்து சூழ்நிலை, இயற்கை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளை பற்றி. பூ உலகின் நண்பர்கள் அதில் இருக்கிற நக்கீரன் என்பவர் எழுதியது திருடப்பட்ட தேசம். இந்த திருடப்பட்ட தேசம் இந்த தலைப்பு வந்து 7வது தலைப்பு. இதில் 10 கட்டுரைகள் இருக்கு. நான் எடுக்க அந்த தலைப்பு மட்டும் ஒரே ஒரு தலைப்பு, 7வது வந்து திருடப்பட்ட தேசம். புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தொப்புள் கொடி உறவுனா ஈழத்து மக்கள் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா ஒரு தீவு இருக்கு, புலம்பெயர் தமிழர்களுக்கு தீவு. அவங்களை அனாதையாகப்பட்டது, அனாதைகளாக இருக்காங்க இப்பையும். அந்த தீவு எது, அதை பத்தின ஒரு விரிவான கட்டுரை தான். சீக்கிரமா நான் முடிச்சிடறேன். இந்த அதிகாரம் என்பது எப்போதுமே வந்து இயற்கைக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனா அதே ஒரு அதிகாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு நேர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயற்கையை வந்து கேடயமா பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், சமீபத்தில் 2010 பிரிட்டன் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சது. சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக ஒரு தீவை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அங்க வந்து அடோல்ங்கிற பவளைப்பாறைகள் இருக்கு. அந்த தீவு பேரு வந்து சாகோஸ் தீவு. அந்த சாகோஸ் தீவு எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு கீழே மாலத்தீவு, மாலத்தீவு கீழே அண்டார்டிகா இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு தீவுக்கு பேரு தான் சாகோஸ் தீவு. அந்த சாகோஸ் தீவு இப்ப எப்படி இருக்குங்கிறப்பட்ட ஒரு கட்டுரையோட தொகுப்பு தான் இது. இந்த சாகோஸ் தீவு வந்து 1710 போர்த்துகீசிய காலனி ஆதிக்க நாடாக இருந்துச்சு. அந்த போர்த்துகீசிய காலனி ஆதிக்க நாடாக இருக்கிறப்போ என்ன பண்ணாங்க, பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த சாகோஸ் தீவை வந்து பார்க்குறாரு. சாகோஸ் தீவு வந்து 52 தீவுகள் உள்ளடக்கிய ஒரு நாடு, ஒரு தீவு கூட்டம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து தென்னை மரம் நட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொசாம்பிக் இங்கேருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு வந்து குடியேற்றுறாங்க. அந்த தென்னை மரம் வளர்த்து அதுலேருந்து வருவாயை பெருக்கிக்கிறக்காக குடியேற்றுறாங்க. அதுதான் முதல் குடிமக்கள் அங்கே. அது போக பக்கத்துல மாலத்தீவு இருக்கு. அந்த மாலத்தீவுல ஒரு கடுமையான தண்டனை என்னன்னா, அந்த நாட்டுல தப்பு செய்யறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நாடு கடத்துற மாதிரி எங்கேயாவது கண்காண தேசத்துக்கு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு நாடு கடத்திடுவாங்க. அப்படி நாடு கடத்தப்பட்ட மக்கள் வந்து எங்க கொண்டு போய் தங்க வைக்கிறாங்கன்னா, இந்த சாகோஸ் தீவுல தங்க வைக்கிறாங்க. இந்த இது இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த சாகோஸ் தீவுல ஏற்கனவே ஒசாமைக்கு இருந்த மக்கள், மாலத்தீவுல இருந்த மக்கள் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, தொழுநோயாளிகள் இருக்காங்க இல்லையா, கடுமையாக பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகளை இங்க இந்த தீவுக்கு வந்து நாடு கடத்துறாங்க, இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த தீவு வந்து தனித்து விடப்பட்ட ஒரு தேசம், இங்க ஒண்ணுமே இருக்காது அந்த ஒரு கொள்கையில இங்க வந்து கொண்டு வந்து விடுறாங்க. சோ அவங்க வந்து 2வது குடியேற்ற மக்கள். முத குடியேற்ற மக்கள் வந்து மாலத்தீவு, பிளஸ் அடிமைகள் கொண்டு வந்தது 2வது குடிமக்கள். இப்படி போயிட்டே இருக்கிறப்போ 1900 இப்போ நெப்போலியன் வந்து தோத்து போன பிறகு, என்ன பண்றாங்கன்னா, இது பிரிட்டன் வசத்துக்கு போயிருது. இந்த சாகோஸ் தீவு போர்த்துகீச காலனியா இருந்தது, அவங்க நெப்போலியன் தோத்ததுக்கு அப்புறம் 1800 மேல பிரிட்டனோட வசம் வந்துருது. பிரிட்டனோட வசம் வந்தப்போ அந்த தீவோட முழு இது வந்து பிரிட்டனுக்கு போகுது. ஓகே, இப்ப பிரிட்டனுக்கு போயிருச்சு. இப்ப பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா, அந்த தீவை வந்து 1960 எல்லா நாடுமே சுதந்திரம் அடையிட்டு இருக்கிறப்போ இந்த நாடு வந்து சுதந்திரம் அடையுது. 1960 சாகோஸ் தீவும் சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைகிறப்போ என்ன பண்றாங்கன்னா, பக்கத்திலேயே மொரிசியஸ் இருக்கு. இந்த மொரிசியஸுக்கும் இந்த தீவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் இருக்கிற எல்லா தீவு கூட்டத்தையும் என்ன பண்றாங்க, பிரிட்டன் அரசு ஒரு தீவத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட 3 மில்லியன் பவுண்டுக்கு வந்து அந்த தீவு கூட்டத்தெல்லாம் ஒண்ணுமே பாத்தியம் இல்லாத மொரிசியஸ் தீவுகிட்ட இருந்து இதை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அதோட நிக்காம அந்த ஊர்ல ஒரு தீவு கூட்டம் தான் அந்த தலைநகரம் வந்து டி காசியோங்கிற ஒரு தீவு கூட்டம். இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து 50 வருஷ குத்தகைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இப்ப பிரிட்டன் காலனி ஆதிக்க நாடா இருக்கிறப்போ நம்ம பூர்வகுடி மக்கள், அங்க கரும்பு தோட்டங்கள் இயற்கை வளத்துக்கு இந்த மக்கள் போதாது. ஏற்கனவே பூர்வகுடி மக்கள் 500 பேர் இருக்காங்க. அவங்களோட தொழில்நோயாலையும் சேர்றாங்க. இவங்களுக்குள்ள மன உறவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் வர்றாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டன் என்ன செய்யுது, நம்ம தமிழ்நாடு அதுக்கப்புறம் மற்ற இதுல இருந்து இந்திய வம்சாவளியினரை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, 3வது குடியேற்றமா அந்த தீவுல வந்து குடி வைக்கிறாங்க.
சோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 1000-2000 வருஷமா அவங்களுக்குள்ளேயே திருமண உறவு ஏற்பட்டு அங்க வந்து சாகோசியர்கள் ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த டிகார்கிஸ் தீவை வந்து அமெரிக்கா கிட்ட என்ன பண்றது, பிரிட்டன் 50 வருஷத்துக்கு குத்தகை கொடுக்குது. குத்தகை கொடுக்குறப்போ பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே இந்த தீவை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப வெளியே போகணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையுமே நீ இமீடியட்டா காலி பண்ணி எனக்கு குத்தகை கொடுக்கணும்னு அமெரிக்கா வந்து பிரிட்டனை மிரட்டுது. ஏன் பிரிட்டனை மிரட்டுதுன்னா, பிரிட்டன் வந்து ஒரு அணு ஆயுத கப்பலை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குது. அந்த வாங்கின கடனை கழிக்கிறதுக்காக இந்த டிகார்கோசியோ அந்த தீவை வந்து யாருக்கு கொடுக்குதுன்னா, அமெரிக்காவுக்கு வசம் கொடுக்குது. இப்படி இருக்கிறப்போ டிகார்கோசி அந்த தீவுல இருக்க எல்லாருமே கார்கோங்கிற ஒரு கப்பல்ல என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டன் எல்லாமே எடுத்து மொரிசியஸ் சீசல்ஸ் மாலத்தீவு இங்க வந்து விட்டுறாங்க. அப்ப அந்த பூர்வகுடி மக்கள் அவங்க எல்லாமே வேரோட அறுத்து ஒவ்வொரு நாட்டிலையும் அனாதையாக்கப்படுறாங்க. அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அனாதையாக்கப்பட்டு தெருத்தருவா அலைய விடுறாங்க அந்த மக்களை, கார்கோசிய மக்களை வந்து. இந்த இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறப்போ இவங்க வந்து அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. பூர்வகுடி மக்கள் கிட்டத்தட்ட 3000 வருஷம் பின்னணி இருக்கிற இந்த மக்கள் அனாதையாக்கப்பட்டு மொரிசியஸ் தீவுலையும் மாலத்தீவுலையும் இன்ன பிற நாட்டுலையும் குடியுரிமை இல்லாம, ஆக்சுவலா காலனி நாடு காலனி ஆதிக்கத்திலிருந்து பிரிஞ்சிட்டாலேயும் அந்த நாட்டு கடத்துதல்லாம் வச்சிருப்பாங்க. பிரிட்டனுக்கு தான் ஆக்சுவலா அவங்க வந்து புலம்பெயர்ந்து போகணும், ஆனா பிரிட்டன் வந்து அவங்களை ஏற்க மறுத்துட்டாங்க. இப்படி இருக்கப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அனாதைய தெருத்தெருவா இருக்கிறப்போ அந்த கார்கோசியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் பிரிட்டன் தூதரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போடுறாங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ள. அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து மைக்கேல் வெங்கடேசன் என்பவர். இந்த மைக்கேல் வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா, பிரிட்டன் தூதரத்துக்கு முன்னாடி எல்லா கார்கோசியர்களையும் கூட்டு வச்சு ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டம் நடத்துறப்பதான் இந்த வெளி உலகத்துக்கு வந்து சாகோஸ்ங்கிற தீவு வந்து இருக்கு, இது வந்து பிரிட்டன் காலனி இதுல இருந்து வெளியே வந்திருக்கு, இந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேரோட பிரிச்சு குடும்பப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்ப அந்த மைக்கேல் வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா, 2013 வந்து ஐக்கிய நாட்டு சபையில வந்து ஒரு மனுவை போடுறாரு. அதுக்கு முன்னாடியே பிரிட்டன் நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கல் தாக்கல் பண்றாரு. பூர்வகுடி மக்கள் அதாவது தாய் வழி உறவு, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக அந்த தீவுலே இருந்து விவசாயம் செஞ்சு பண்ணையம் பார்த்துட்டு இருந்த எங்களை வந்து எந்தவித முகாந்திரமும் இல்லாம வேரோட எங்களை பிடுங்கி ஒவ்வொரு நாட்டையும் எங்களை வந்து பிச்சைக்காரர்களோட கேவலமா விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டன் நீதிமன்றம் என்ன செய்யுது, நீங்க அனுப்புனது தப்பு, ஒரு பூர்வகுடி 2000 வருஷமா இருக்கிறவங்களை வந்து நீங்க வெளியேற்றுனது மாபெரும் தவறு அப்படின்ட்டு. அப்பதான் என்ன ஒரு கோல்மால்தனை பிரிட்டன் பண்ணுதுன்னா, இந்த தீவு வந்து பாதுகாக்கப்பட்ட தீவு, தி கார்கோசியா அந்த இடத்த விட்டு மற்ற தீவுல வந்து இவங்க குடியேறலாம் அப்படின்னு ஒரு உள் விதியை வந்து நுழைக்கிறாங்க. அந்த டி கார்கோஸ் தீ ஏன் அங்க குடியேற முடியாது அப்படின்னா, இந்த அமெரிக்க இராணுவம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 50 வருஷம் குத்தகை கொடுத்துட்டாங்க. அந்த அமெரிக்க இராணுவம் அங்க குத்தகைக்கு எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, இந்திய பெருங்கடலை வந்து சோவியத் யூனியனோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு படைத்தளத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிச்சு. ஆனா உண்மை அது கிடையாது. 1996 நீங்க வளைகுடா போர் நடந்திருப்போ பார்த்திருப்பீங்க, அந்த தீவுலேருந்து தான் அமெரிக்காவோட ஏவுகணைகள்லாம் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவோட பாஞ்சது. அல்கோதிய தீவிரவாதிகளை அழிச்சதும் அந்த ஏவுதளத்திலிருந்து போன போர் விமானங்கள் தான். அணுதாய கப்பல் வந்து அங்க நின்றுட்டு இருக்கு. இப்படி பல இது வந்து அந்த தீவுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது வந்து 2015 தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சது. ஆனா இந்த பூர்வகுடியிலா இந்த வெளியேற்றப்பட்ட நம்ம தொப்புள்குடி உறவுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்பயும் மாலத்தீவுலையும் சரி மொரிசியஸிலும் சரி பிச்சைக்காரலா அனாத இளைஞர்கள்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மகர்கள்லாம் என்ன சொல்ற விலை மாதர்களா, கிட்டத்தட்ட 40% அதுல படிப்பறிவு இல்லாதவங்க, 60% தான் படிப்பறிவு இருக்கிறவங்க. ஸோ ஒவ்வொரு தெருவுலையும் அந்த சாகோசியர்கள் இப்பயும் நம்ம தொப்புள்குடி உறவு கஷ்டப்படுறது வந்து கண்முன்னாயே கொண்டு வருவது, அந்த அந்த புத்தகத்துல கண்ணுமுடியே கொண்டு வருவது, அவ்வளவு ஒரு அழுகை வரும். இன்னும் சொல்லப்படாத நிகழ்வுகள் ரொம்ப இருக்கு. இப்படி இருக்கிறப்போ 2016 ஐக்கிய நாடு சபைகள் வந்து ஒரு மாபெரும் தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சாகோசி அந்த தீவுல இருக்கிறவங்களுக்கு அந்த தீவு சொந்தம், எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க அவங்களை வந்து அங்க குடியேற்றுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்னு ஒரு அந்த நீதிமன்றம் வந்து சொல்லுது, தி ஹேக்ங்கிற நீதிமன்றம் சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ பிரிட்டன் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுக்கு குத்தகை கொடுத்துருக்கு இல்லையா, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். அப்ப என்ன பண்ணுதுன்னா,
இங்க பவளப்பாறைகள் அதிகமா இருக்கு, அதனால இங்க மீன்பிடி தொழிலெல்லாம் நாங்க தடை செய்யறோம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த காகோசிகள் அங்க போய் குடியிருந்தாங்கன்னா அவங்களோட மெயின் பிசினஸையும் என்னன்னா மீன்பிடி, தென்னை, கரும்பு, இந்த மாதிரி பயிர்கள்லாம் அவங்க நாட்டுக்கு வருமானம். ஸோ இப்படி பண்ணிட்டு அவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஆசை வார்த்தை காத்துது, நீங்க வந்து பிரிட்டனுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க வேண்டியதை செஞ்சு தர்றோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேரை கூட்டு போய் அங்கேயும் அனாதைகள் ஆக்கி விட்டாங்க. ஸோ அதனால பிரிட்டனை வந்து இவங்க யாருமே நம்ப தயாராக இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்றது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இலங்கையில என்ன நடந்துச்சுன்னா, திருவோணமலையில அமெரிக்காவோட படைத்தளம் அமைக்கிறதுக்காக முடிவு பண்றப்போ நம்ம நாட்டு எல்லாருமே என்ன பண்ணோம்னா ஒருமித்தமா அந்த குரல் கொடுத்து எதிர்த்தோம். அதுதான் எல்டிடி, அதாவது விடுதலை புலிகள் செஞ்சாங்க. இங்க படைத்தளம் ஆரம்பிச்சா ரொம்ப மாபெரும் ஆபத்து அப்படின்ட்டு. ஆனா இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அந்த டிகார்கோசே தீவுல இருந்து அந்த இந்திய பெருங்கடல் எல்லாத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கு. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இப்ப இந்த நாடு இழந்த இந்த சாகோசிகள் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆலன் வெங்கடேசன் என்பவரோட தலைமையில மாபெரும் பேரணி வந்து பிரிட்டன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடத்திருக்காங்க. சமீபத்துல 2016 தீர்ப்பு வந்துச்சு. மறுபடியும் ஒரு தீர்ப்புக்காக ஏற்கனவே பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் தலைமையில ஒரு படை இயங்கிட்டு மாதிரி ஆலன் வெங்கடேசன் இது வந்து ரொம்ப ஒரு சாத்வியமா முறையில வந்து மறுபடியும் அந்த நாட்டுக்கு போய் நம்ம நாடு நம்ம பூர்வ குடி நம்ம போய் குடியேறுகிறோம் ஒரு ஆதங்கத்துல இன்னமும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும்ட்டு இந்த மக்கள் அங்கங்க இருந்த மக்கள் இன்னமும் காத்துட்டு இருக்காங்க. இது பூர்வ குடி நம்ம தொப்புள் கொடி உறவுங்கிறது வந்து இந்த காகோஸ் தீவு இருக்குங்கிறதையும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஸோ இந்த பூர்வ குடி மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்பயும் அடிமையா தான் இருக்காங்க. பல்வேறுபட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, வறுமையில உழல்றாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட எண்ணிக்கை இப்போத எண்ணிக்கை வந்து 5000, அவங்களோட மக்கள் தொகை வந்து 5000 பேர். ஸோ இவங்களுக்கான ஒரு நாடு, அவங்க இருந்த நாடு, அங்க உழைச்ச நாடு, அவங்க நாடு திரும்ப கிடைக்கணும், அந்த தீவு அவங்க கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறவங்க வந்து மிக மிக குறைவு தான். அவங்க உலக நாடுகிட்ட வேண்டது எங்களோட நாடு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனா இத வந்து அமெரிக்கா வந்து முற்றிலுமா மறுத்துட்டு இருக்கு, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா ஏகாபத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள் எப்பயுமே வளர்ந்த நாடுகளை அடிமைப்படுத்துறது புதுசு கிடையாது. ஸோ இந்த புலம்பெயர் இந்த தொழிலாளர்கள் நம்ம தொப்புள் கொடி உறவுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம், கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதுபோல இந்த புத்தகத்துல ஏற்கனவே 10 தலைப்புகள் இருக்கு. 10 தலைப்புகளை நான் எடுத்த தலைப்பு 7வது வந்து திருடப்பட்ட தேசம். அதுல முத வந்து வணிக பசிக்கு இரையாகும் மலைகள். இந்த வணிக பசிக்கு இந்த ஜிண்டால், இந்தியாவில் எடுத்துக்கிட்ட ஜிண்டால், இது எதை குறிக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து கௌசிக் வேடியப்பன் மலை, அந்த மலையை வந்து ஜிண்டால் குடும்பத்துக்கு கொடுத்து அதிலிருந்து இரும்பு தாது வெட்டி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா மலைக்காடுகளில் தெரியும் மருந்து கொள்ளையர்கள், அடுத்த 2வது கட்டுரை. 3வது வந்து பிஞ்சி வவ்வாலுடன் ஓர் இரவு. 4வது வந்து பீட்டி கத்திரிக்காய் அமெரிக்காவின் புதிய போர்க்கருவி. 5வது குழந்தைகளின் மீது மருத்துவம் நிகழ்த்தும் வன்முறைகள். 6வது வந்து பகன்றை 12. இந்த பகன்றை இந்த பூவை பத்தி யாராவது தெரிஞ்சுன்னா அடுத்ததுல நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் 7வது வந்து தான் திருடப்பட்ட தேசம். 8வது வந்து சோதனை குழாய்க்குள் மேயாத ஒட்டகச்சிவிங்கள். 9வது வந்து பூச்சிகளால் நிரம்பிய பூ உலகு. 10 வந்து கடன்காரர்களுக்காக ஒரு புத்தகம். இத ஒரு சின்ன உதாரணத்தோட கடைசியில முடிச்சிடல. சோதனை குழாய்க்குள் மேயாத ஒட்டகச்சிவிங்கள், இது இந்த சோதனை குழாய் இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மருந்து கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப வந்து புதுசா உயிரி தொழில்நுட்பத்துல என்ன பண்றாங்கன்னா, கருவுல இருக்கு இல்லையா, இப்ப ஏன் இந்தியாவை குறி வைக்கிறாங்கன்னா, இந்தியாவோட மக்கள் தொகை இங்க சட்டங்கள் வந்து எதுவுமே வரமுறைப்படுத்தவில்லை. இப்ப மருந்து மாப்பியாக்களோட அடுத்த ஒரு இது என்ன, சிசு இறந்து போகும் இல்லையா, அந்த சிசுவோட உயிர் இது எடுத்து மருந்து தயாரிக்கிறது. அதே மாதிரி மாட்டு மாடு இருக்கு இல்லையா, அதோட சிசுல இருந்து மருந்து தயாரிச்சு பல்வேறு நோய்களை குணப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமானது வந்து இந்த தொப்புள் கொடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது வந்து எல்லா இதுக்கும் கியூர் பண்றதுன்னு சமயத்தை ஆய்வறிக்க சொல்லியிருக்கு இல்லையா. அது போல சிசு இறக்காமலேயும் இறக்குற மாதிரி அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த சிசுவில இருந்து மருந்து தயாரிக்கிறாங்க.
கிட்டத்தட்ட இந்தியாவிலேயும் பதிவு செய்யப்பட்ட இது வந்து 1500 கேஸ் இருக்கு, பதிவு செய்யப்படாதது அதிகமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு பின்னணியும் இயற்கையை வந்து ரொம்ப அழிச்சு மனிதர்கள் மேல தாக்குதல் கொடுக்கறதுல இந்த வளர்ந்த நாடுகள் வந்து ஒரு பெரிய போரையும் பயாலஜிக்கல் வார் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அது சமீபத்திய உதாரணம் தான் இந்த கொரோனா. கொரோனா பத்தி ஒரு சொன்ன ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தோட நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனுமே இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நோய்கள் வந்திருக்கு. மனித உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சிஸ்டம். நம்ம உடம்பே வந்து அதுதான். எப்பையெல்லாம் நம்ம வந்து தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கிறோமோ அந்த தடுப்பு மருந்துகள்லாம் உடல்ல அந்த 100% வந்து கரைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணாது, கொஞ்சம் தேங்கிடும். அந்த தேங்குறதான் பலவித வியாதிகளுக்கு காரணம். இயற்கையான முறையிலேயும் நம்ம இது தடுத்ததுனால இப்ப வரைக்குமே இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, ஆனாலும் குணமடைஞ்சிட்டு வர்றாங்க. இது இது இதுக்கு பின்னணிலையும் பெரிய பெரிய கும்பல்கள் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும், அதை தாண்டி நம்ம போக வேண்டாம் நான் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன். அது வேற பாதையில கொண்டு போய் விட்டுரும். வாய்ப்புக்கு நன்றி.